ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு முருகாஸ் கிச்சன் அண்ட் பிளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தல்லாக்குளம் ரோட்ல தான் இருக்கோம். இது வந்து தமுக்கத்துல இருந்து வரக்கூடிய ரோடு. அதுல இருந்து நேரா வந்தீங்கன்னா தல்லாக்குளம் ரோடு. இது வந்து விஷால் தி மால். விஷால் தி மாலுக்கு முன்னாடியே ராமமூர்த்தி சாலைன்னு இந்த போர்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இது அடுத்து தாங்க விஷால் தி மாலே இருக்கு. ஸோ ராமமூர்த்தி சாலைன்னு ஏற போட்டிருக்க அந்த ரோடு வழியா தான் நம்ம உள்ள போறோம். ஸோ கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி வாங்க. இந்த ரோட்ல வந்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த ஷாப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஷாப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஈஸ்வர் ஷாப்புக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். கொஞ்சம் தூரம் வந்தோடனே வி ஷேப்பில் ரோடு கட் ஆகும். இதான் அந்த வி ஷேப்பு. ஸோ இதுலேயே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ரோடில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வாங்க. இந்த ஷாப்பில் எம்ப்ராய்டரி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, டெரக்கோட்டா, அந்த மாதிரி தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சூப்பரான கலெக்ஷன் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ போர்டு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் சித்தார்த் அகாடமி ஹெலோ கிச்சன் இருக்குல்ல, இந்த போர்டு பெர்மனன்ட் போர்டு. இது பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் ஈஸ்வர் ஷாப் போர்டு. இந்த போர்டை ஒட்டினா மாதிரி இருக்கக்கூடிய கேட்டில் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது தான் ஈஸ்வர் ஷாப். வேறு எங்கேயுமே நீங்கள் போக வேணாம். இந்த கேம்பஸ்க்குள்ளே இருக்கிறது தான் ஈஸ்வர் ஷாப்பு. இந்த கேம்பஸ்க்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இதுதான் வந்து ஈஸ்வர் ஷாப். இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய உடன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய கிச்சனுக்கு தேவையான மரத்தால் ஆன பொருட்கள் எல்லாமே பார்க்க போறோம். இங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப நாளா நீங்க தேடிட்டு இருக்க பொருள் இது. சோ அதனாலதான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மூணு பீஸ் பவுல் செட் தான். ஒரு குட்டி பவுல், மீடியம் பவுல், அப்புறம் ஒரு பெரிய பவுல் வர மாதிரி மூணு பீஸ் பவுல் செட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டீ, காஃபி, சுகர் வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. மூணுமே தனித்தனியாக லிட்டோட வருது, வித் ஸ்பூனோட வருது. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப க்யூட்டாக. ஸோ ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். உட்டனில் வாங்கி வீடை டெக்கோர் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி உட்டன் கலெக்ஷன்ஸ்க்கும் ஈஸ்வர் ஷாப் ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. நீங்கள் வேர்ல்டு வைடு ஷிப்பிங் பண்ணலாம். ஸோ கீழே வந்துட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ப்ரைஸஸ்லாம் கேட்டுக்கோங்க. அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது ஒரு அழகான வண்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, குட்டி தேர் மாதிரி, பல்லக் மாதிரி. அதுல குட்டி குட்டியா வந்துட்டு பிளேட்ஸ் மாதிரி வருது. இது நம்ம வந்து டம்ளர்ல, கிளாஸ் டம்ளர்ல வாட்டர் வைக்க, அதுக்கு மேல வந்து லிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல கீழே வச்சு இது பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன். ஆறு பீஸ் உங்களுக்கு வரும். கீழே இருக்கிறது ஒரு பல்லக் டைப்ல வண்டி மாதிரி இருக்கு. இது வந்து நல்லாவே மூவ் ஆகுது. அடுத்து பார்க்கக்கூடியது ஒரு டெக்கோர் கலெக்ஷன் மாதிரி தான். இது வந்து வாட்ச், உட்டன்லேயே நல்ல உட்டன்ல செஞ்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி வாட்ச்லாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஈஸ்வர் ஷாப்ல இருக்கு. அடுத்து பார்க்கக்கூடியது பெண்களுக்கு ரொம்பவே சமையல் அறைக்கு முக்கியமான விஷயம், அஞ்சரை பெட்டி. ஸோ ஸ்பைஸ் பாக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நைன் பீஸ் கண்டெய்னர் கம்பார்ட்மெண்ட் வருது. ஒவ்வொன்றுமே நம்ம ரிமூவ் பண்ணி கொட்டி வச்சுக்கலாம், ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு தனியாக ஸ்பூன்ஸ் கூட நாங்கள் சேல் பண்ணுறோம். குட்டியாக உங்களுக்கு வேணும்னா அதை தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒம்பது வருது. ஸோ வெளியே இருக்கிறது வந்து கிளாஸ் கிடையாது, ஃபைபர் போர்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு போர்டு. அடுத்து வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஏதாவது கொட்டி வச்சுக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மாதிரி நிறைய இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், நாலு இது கம்பார்ட்மெண்ட் இருக்குது. சீரகம், சோம்பு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது, இது ஆக்சுவலாக உள்ள ஸ்க்ரூ வரும், அந்த ஸ்க்ரூவை எடுத்து நம்ம மாட்டணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் பீஸ் கம்பார்ட்மெண்ட் செட்டு தான். இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு வரும்போது அது ஓப்பன் ஆகி தான் அந்த இது வந்து ஓப்பனில் தான் வரும். நீங்கள் தான் அந்த ஸ்க்ரூஸ்லாம் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். பெருசு, சின்னது, மீடியம் சைஸு, கொஞ்சம் அகலமானது, ஹைட்டானது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப் அண்ட் சைஸ்லேயும் இருந்து. இது கொஞ்சம் பாருங்கள் ஆப்பிள் ஷேப்பில் வரக்கூடிய மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுத்துருந்தாங்க இதில். இதுவும் ஒரு கண்டெய்னர் மாதிரி தான், ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிளகா அதெல்லாம் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வேறு ஏதாவது கொட்டி வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கொட்டி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது. 4 பீஸ் கப்பு செட்டு மாதிரி இருந்தது உள்ள. இதுலையுமே நீங்கள் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி வச்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக கொட்டி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஸ்பைஸ் பாக்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகான ஒரு கலெக்ஷன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது லுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உரல், நம்ம வந்து நார்மலாக வந்து இஞ்சி தட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், அதிலே உட்டனில் வருது சப்பாத்தி கட்ட மாதிரி, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவுமே ரொம்ப அழகாக ஃப்ளாரல் டிசைன்ஸில் வந்து செதுக்குன மாதிரி இருந்தது. ரொம்ப நல்ல கலெக்ஷன்ஸ், இதில் ரெண்டு இது இருந்தது. ஸோ கலர்ஸ் மட்டும் லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் வரும். இது வந்து சப்பாத்தி பாக்ஸு, சப்பாத்திலாம் சுட்டோன்னா இந்த பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். அதிலே கொஞ்சம் பெரிய சைஸஸும் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஃப்ளாரல் டிசைன் போட்டு நல்லா கனமாக சூப்பராக இருந்தது. அடுத்து பார்க்கக்கூடியது சாண்டில் வித் ப்ரௌன் கலர் ஷேடு. இது ரொம்ப பெரிய பாக்ஸாகவே இருந்தது, சாதமே நம்ம கொட்டி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஹாட் பாக்ஸ் லுக்கு தான் இருந்தது. அடுத்து பார்க்கக்கூடியது அஞ்சரை பெட்டியிலே ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடிய பாக்ஸஸ் வர மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம், ஜஸ்ட் அதில் ஒட்டி மட்டும்தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு தனி ஸ்பூன்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஸ்பைஸ் பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் இந்த மாதிரி உடன் கலெக்ஷன்ஸ் லைக் பண்ணுறவங்கன்னா அவங்களுக்கு கூட நம்ம கிஃப்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, இந்த ஸ்பூன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் 50 ரூபா அந்த மாதிரி வரும். ரொம்ப க்யூட்டாக இருந்தது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. இதில் சின்னது பெருசு இருந்தது. இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பேம்பு ஸ்பூன் மாதிரி ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நாளாக நான் இந்த ஸ்பூன் தேடிட்டு இருந்தேன், இதெல்லாம் எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக வாங்கினேன்னா அப்லோட் பண்ணுறேன். இது வந்து சுகருக்கு, சால்ட்டுக்கு, இது வந்து ஹனிக்கு, இதெல்லாமே 2 பீஸ் தான் வரும். 2 பீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து கப்பன் சாசர் செட்டு, எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. கப்பன் சாசர் செட் கூட உட்டில் வருது, அவ்வளோ அழகாக இருந்தது. அடுத்து பார்க்கக்கூடியது கம்பார்ட்மெண்ட் மாதிரி தான், 4 கம்பார்ட்மெண்ட் பாக்ஸ் மாதிரி. இது உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப நாளாக இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பாக்ஸஸ்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா ஈஸ்வர் ஷாப் ஒரு பெஸ்ட் சாய்ஸு. நிறைய உடன் கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் சாம்பிள் தான் காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹோல்சேல் ரீட்டெயில் ரெண்டுலேயுமே வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் உடன் ஸ்பூன்ஸ்லேயே பெரிய பெரிய ஸ்பூன் கலெக்ஷன்ஸும் இருக்குது. அந்த கலெக்ஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா கரண்டி உட்டன் ஸ்பூன், அதாவது உட்டன் ஸ்பூன்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸஸ்ஸு. நம்ம இந்த தாளிக்கிறதுக்கு, பொறிக்க, அப்புறம் தோசை சுடுறதுக்கான கரண்டி எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு, இது தோசை குருப்பி, அதுக்கப்புறம் இது வந்து சாதம் வந்து பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் கரண்டியும் இருந்தது. இந்த கரண்டியெல்லாம் சிங்கிள் பீஸாகவும் வாங்கலாம், அப்படியே மொத்தமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது இல்லாமல் குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபுல் செட்டாக வரும், 10 பீஸ் வரும் உங்களுக்கு. என்னென்ன இருக்குன்னு பாருங்கள், ஒரு குட்டி ஸ்பூன் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஜலிக்கரண்டி மாதிரி இருக்குது, ஓட்டக்கரண்டி இருக்குது, சாத கரண்டி இருக்குது, அப்புறம் பேனில் ஃப்ரை பண்ணக்கூடிய அந்த மாதிரி கரண்டிங்க இருக்குது. அந்த மாதிரி 10 கரண்டி உங்களுக்கு வரும். இது ஒரு காம்போ பேக்கு. ஸோ இந்த மாதிரி கரண்டி எல்லாமே சேர்த்து ஒரு காம்போ பேக். ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த மாதிரி காம்போ பேக்கே இருக்குது. ஸோ வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் தான். முதவே ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வந்து நம்ம தனியாக வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. 2 ஸ்பூன் வரும் ஒரு பீஸு, அதாவது ஒரு செட்டில். ரொம்ப ரொம்ப அழகான ஸ்பூன்ஸ், ரொம்ப வந்து குவாலிட்டியான ஸ்பூனு. அதனால தான் 2 பீஸ் 50 ரூபா அந்த மாதிரி வருது. இதிலே ஹனி டிப் பண்ணுறது, சுகர் சால்ட்டு போட்டுக்கிறதுக்குன்னு தனியாக எல்லா டைப் ஆஃப் கலெக்ஷனும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போயிட்டு ஆர்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த கீழே வந்துட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணி கூட ஆர்டர் பண்ணலாம். இதுவும் 2 பீஸ் வரும், ஹனி டிப் பண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இதுவும் 2 ஸ்பூன் தான் வரும். இதெல்லாமே செட்டு 2 ஸ்பூன் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.